வணக்கம். சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் கிருத்திகா மணிவண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநாவில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்ற தமிழர்கள் அதிக நிதிகளை செலவழித்துள்ளதாக தெற்கு ஊடகம் தகவல். மட்டக்களப்பில் வீடுகளுக்கு இறங்கிய பல்கலைக்கழக மாணவர்கள் புனர்வாழ்வு சட்டத்திற்கு எதிர்ப்பு. அரசாங்கத்துடன் இணைந்து அனைவரும் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர்கள் ரசாணக்கியன் காட்டம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை என்ன? பதில் வழங்குமாறு உத்தரவு. 35 வருடங்களாக அகதிகள் முகாமில் வசிக்கும் பொலிகண்டி மக்கள் உதவி செய்யுமாறு கோரிக்கை. நாட்டில் ஒரு மாகாணத்தில் மட்டும் 24 பாதாள உலக குழுக்கள் அடையாளம். தேசபந்து தென்னக்கோன் தகவல். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் ஒரு மாத மீன் கட்டணம் வெளியானது, அதிர்ச்சி தகவல். முஸ்லிம் மக்களின் மிலாதுன் நபி திருநாள் இன்றைய தினம் நினைவு கூறப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பிறந்த தினம் இவ்வாறு மிலாதுன் நபி தினமாக நினைவு கூறப்படுகிறது. இதேவேளை உலகெங்கிலும் வாழும் முஸ்லிம்களின் மார்க்க போதகராக விளங்கிய நபிகள் நாயகத்தின் உபதேசங்கள் முன்பை விட இன்றைய சமூகத்தில் நிலவும் சூழ்நிலையை போக்க உதவும் என்று நம்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மிலாதுன் நபி தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்ந்த மனித பண்புகளுடன் பிறந்த அனைவரும் ஒருவரையொருவர் விலகிச் செல்ல முற்படுவதை தவிர்த்து நபிகளாரின் போதனையை பின்பற்றி அனைவரும் புரிந்துணர்வுடன் நடப்பதே அவருக்கு செய்யும் கௌரவமாகும். ஒட்டுமொத்த மனித சமூகத்தை போன்று ஏனைய அனைத்தினதும் பாதுகாப்பு, பயன்பாடு, மரியாதை மற்றும் நேர்மை குறித்த முகமது நபியின் கருத்து உண்மையின் உருவகமாகும். அவரின் போதனைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதன் மூலம் ஆன்மீக ரீதியில் மட்டுமன்றி சமூக ரீதியாகவும் வெற்றி பெற முடியும். அல்லமீன் நம்பிக்கையாளர் என்ற புனைப்பெயரை கொண்ட முகமது நபி நாயகத்தின் பிறந்த நாள். இலங்கை மற்றும் உலகளாவிய முஸ்லிம்கள் உள்ளிட்ட ஏனையோரினதும் ஆன்மீக சமூக முன்னேற்றம் மற்றும் அமைதிக்கு வழிவகுக்க வேண்டும் என தாம் பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தலதா மாளிகையின் கடந்த மாதம் மின்சார கட்டணம் 30 லட்சம் ரூபாயாக அதிகரித்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பழைய மின்சார கட்டணம் செலுத்தும் முறையின் கீழ் 5 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள கோவில்களுக்கு கடந்த மாதத்தை விட இந்த மாதத்தில் மின் கட்டணம் வெகுவாக அதிகரித்துள்ளதால் அதற்கான நிவாரண அமைப்பு தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஜனக ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அஸ்கிரி மல்வத்து மகா நாயக்கர்களை சந்தித்ததன் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார். உயர்த்தப்பட்ட மின் கட்டணம் விரைவில் குறைவடையும். மத மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கும் தங்கள் மின்சார பாவனையை கட்டுப்படுத்த வேண்டும். ஆகஸ்ட் மாதம் 10 மின்சார கட்டணத்தை உயர்த்திய போது முன்பு 1.75% இருந்த மின் அலகின் விலை 75 ரூபாயாக உயர்ந்தது. இலங்கையில் சுமார் 48,000 மத மற்றும் தொண்டு நிறுவனங்கள் உள்ளன. பொது நோக்கத்திற்கு 32 ரூபாய் அறவிடுகின்றோம். ஆகஸ்ட் முதல் பொது நோக்கத்தின் கீழ் இந்த நிறுவனங்களை எடுத்துக் கொள்ளும் போது அதிகரித்து வரும் மின் கட்டணம் குறைவடையும். மேலும் அதிகரித்துள்ள கட்டணத்தை குறைக்கும் வகையில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டாம் என மின்சார சபைக்கு தெரிவித்துள்ளதாக ஜனக ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். மக்களை வன்முறைக்குள்ளாக்கும் அனைத்து சட்டங்களையும் குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்குமாறு வலியுறுத்தி மட்டக்களப்பு பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் மற்றும் தொழிற்சங்க மக்கள் ஒன்றியம், பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள் இணைந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அனைத்து வித வன்முறை சட்டங்களையும் உடனடியாக நீக்க கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைத்திருப்பதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டிருந்தன. மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டமான பேரணியாக கல்முனை வீதியூடாக கல்லடி பாலம் விளையாட்டு மைதானத்தினை அடைந்து அங்கு பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தமிழ் உறவுகள் கைது செய்யப்பட்டு 5,000 நாட்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பயங்கரவாத தடை சட்டம் உட்பட மக்களை வன்முறைக்குள்ளாக்கும் அனைத்து சட்டங்களையும் நீக்குமாறு வலியுறுத்தி நேற்று மாலை மட்டக்களப்பில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் போது கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். புனர்வாழ்வு சட்டம் ஊடாக இந்த நாட்டை சீரழித்த மஹிந்த ராஜபக்ஷ குடும்பம் உட்பட இந்த அரசாங்கத்துடன் இணைந்த அனைவரும் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறு கூறி போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் நிலையில் அதனை விட மோசமான புனர்வாழ்வு வாழ்வழித்தல் சட்டத்தினை கொண்டுவர அரசாங்கம் முற்படுவதாகவும் ராசாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலேயாவது
இந்த இவர்களை சிறையிலே வைத்திருக்கிறதுக்கு 90 நாட்களோ 180 நாட்களோ சிறையிலே வைத்திருக்கிறதுக்கான சில உத்தரவு எடுக்க வேண்டும். ஆனால் இந்த புனர்வாழ்வு சட்டம் என்று சொல்லப்படும் சட்டத்தை கொண்டால் எவரையுமே விரும்பிய காலப்பகுதிக்கு சிறையிலே வைத்திருந்து தாங்கள் நினைக்கும் வரைக்கும் வைத்திருந்து சித்திரவதையும் செய்யலாம். அவர்களை புனர்வாழ்வு அளிக்கிறேன்னு சொல்லி அவர்களுக்கு தேவையான அளவு இந்த மக்களை வதைக்கக்கூடிய ஒரு சட்டமாக கூட நாங்கள் அதை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே உண்மையிலே புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டிய யார் என்று பார்த்தால் இந்த நாட்டின் மக்களுடைய எதிர்காலத்தை அளித்த கோட்டாபய ராஜபக்ச புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர், அவருடைய சகோதரர் நிதி அமைச்சராக இருந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முழுமையாக அளித்த மஹிந்த ராஜபக்ச அவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர்கள், அவங்களுடன் இணைந்து நிதி அமைச்சராக செயல்பட்ட பசில் ராஜபக்ச புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர், அவங்களுடைய குடும்பத்தினுடன் சேர்ந்து இந்த நாட்டினுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை அளித்த அஜித் திவார் கப்ரால் அவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டிய ஒருவர். இதே போலத்தான் புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவருடைய பட்டியலை நாங்கள் பார்த்தால் அரசுக்கு சேர்ந்தவர்கள் அனைவருமே புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டியவர்கள். அந்த அடிப்படையிலே இந்த மேடையிலே இருந்து நாங்கள் இந்த நாட்டு மக்களுக்கும் இங்க வரைய தந்திருக்கிற இளைஞர்களுக்கும் நாங்கள் தர விரும்பிய செய்தி என்னென்று சொன்னால், இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை முழுமையாக நீக்கும் வரைக்கும் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மற்றும் அதனுடன் தொடர்புடைய தகவல்களை வெளியிடுமாறு காவல்துறையினருக்கு தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் தகவல்களை எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடுமாறு காவல்துறையினருக்கு தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த தகவல்கள் வழங்கப்படாவிட்டால் இலங்கை காவல்துறை மற்றும் தகவல் அதிகாரிக்கு எதிராக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு தொடக்கம் 2021ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை, அவர்களின் வயது, ஆண் மற்றும் பெண்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை கோரி காவல்துறையின் தலைமையகத்துக்கு தகவல் அறியும் ஆணைக்குழு கடிதம் அனுப்பியுள்ளது. இதேவேளை சட்டத்தரணி கோரியுள்ள தகவல் சம்பந்தப்பட்ட சட்டத்தின் கீழ் உள்ள தகவல் வகையுடன் தொடர்புடையது அல்ல என காவல்துறை சட்டப்பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றிய சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் தர்சன் கல்லகே பதில் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சட்டத்தரணி சுரேண்டி பெரேரோ தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த நிலையிலேயே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை வெளியிடுமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. வெள்ளவத்தையில் வீடு வாங்க வேண்டுமா? காவல்துறை திணைக்களத்தின் வசம் உள்ள கண்ணீர் புகை குண்டுகளின் உற்பத்தி மற்றும் காலாவதியாகும் திகதி தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு காவல்துறை அதிபர் மறுப்பு தெரிவித்துள்ளார். சமூக ஆர்வலரும் இளம் ஊடகவியலாளருமான தரிந்து ஜெயவர்த்தன தகவல் அறியும் ஆணைக்குழுவின் ஊடாக இலங்கை காவல்துறை திணைக்களத்தின் வசமுள்ள கண்ணீர் புகை குண்டுகளின் உற்பத்தி மற்றும் காலாவதி திகதி தொடர்பான தகவல்களை வழங்குமாறு காவல்துறை திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். கடந்த மாத ஆரம்பத்தில் காவல்துறை அதிபரிடம் இது தொடர்பான கோரிக்கை விடுக்கப்பட்ட போது இலங்கையின் சகல காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அது தொடர்பான தகவல்களை காவல்துறையின் தலைமையகத்துக்கு அனுப்புமாறு காவல்துறை அதிபர் சுற்று நிருபம் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதன் பிரகாரம் கடந்த செப்டம்பர் 17ஆம் தேதி தகவல் அறியும் ஆணைக்குழு முன்னிலையில் பிரசன்னமான காவல்துறையின் நடவடிக்கை தலைமையகத்தின் பணிப்பாளர் குறித்த தகவல்களை 10 நாட்களுக்குள் வழங்குவதாக ஆணைக்குழு முன்னிலையில் உறுதியளித்துள்ளார். எனினும் கடந்த வெள்ளிக்கிழமை நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற அடிப்படையில் குறித்த தகவல்களை வழங்க காவல்துறை அதிபர் மறுப்பு தெரிவித்துள்ளார். போலீஸ் உத்தியோகர்களின் மாறுபட்ட கருத்துக்கள் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ள தகவல் அறியும் ஆணைக்குழு இது தொடர்பில் விரிவான விளக்கம் ஒன்றை வழங்குமாறு காவல்துறை அதிபருக்கு அறிவித்தல் அனுப்பியுள்ளது. மதுபானம் மற்றும் சிகரெட்டுகளுக்கு வரி விதிக்கும் அரசாங்கத்தின் நோக்கம் பாவனையை குறைப்பதை தவிர வரி வருமானத்தை அதிகரிப்பதற்கு அல்ல என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார். மதுவரி வரி என்பது அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக மாத்திரமல்ல வழிகாட்டுதலுக்காக பயன்படுத்தப்படும் வரி என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் உணவகங்களுக்கு மென் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கும் நிகழ்வில் சுற்றுலாத்துறை அமைச்சில் நடைபெற்ற வைபவத்தில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். இன்று பொருளாதார சவாலை எதிர்கொண்டுள்ளோம் என்பதை நாம் அறிவோம். அடுத்த சில மாதங்களுக்கு தேவையான டாலர் கையிருப்பு உள்ளது என்று முன்பு கூறினோம். ஆனால் உண்மை
உண்மையில் இன்று நம்மிடம் சுமார் 1.8 பில்லியன் டாலர்கள் உள்ளன. பயன்படுத்தக்கூடிய தொகை சுமார் 300 மில்லியன் டாலர்கள். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த சில சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டிய அமைச்சர், அப்படியிருந்தும் மதுபான பாவனையை ஊக்குவிக்க மதுவரி கொள்கை பயன்படுத்தப்பட மாட்டாது எனவும் தெரிவித்தார். மதுவிலக்கு தொடர்பாக பல புதிய சட்டங்களை கொண்டு வரவுள்ளோம். கடந்த நாள் நான் கலால் திணைக்களத்துக்கு சென்ற போது எமது சட்டங்கள் போதிய அளவு புதுப்பிக்கப்படவில்லை என்பதை அறிந்து கொண்டேன். நமது சில சட்டங்கள் 60 முதல் 70 ஆண்டுகளுக்கு முன்பு கரும்பு பிடிப்பதற்காக எப்படி உருவாக்கப்பட்டதோ அப்படியே இன்றும் உள்ளன. ராணுவத்தினரிடம் இருந்து தமது காணிகளை மீட்பதற்கு உதவி செய்யுமாறு 35 வருடங்களாக அகதிகள் முகாமில் வசிக்கும் யாழ்ப்பாணம் பொலிகண்டி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக பலாலி பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து கடந்த 35 வருடங்களுக்கு மேலாக யாழ் பருத்தித்துறை பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பொலிகண்டி கிராம சேவையாளர் பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள சின்னவலை, பாலாவி, நிலவன் ஆகிய முகாமில் வசித்து வருகின்றனர். யுத்தம் காரணமாக பலாலி பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து வந்த நாங்கள் இங்கு தனியார் காணிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளோம். காணி உரிமையாளர்கள் தங்களது காணிகளை விட்டு விலகுமாறு வற்புறுத்துகிறார்கள். எங்களது சொந்த காணிகளை இலங்கை ராணுவம் ஆக்கிரமித்து பலன் தரும் மரக்கன்றுகளை உருவாக்கி அனுபவித்து வருகிறார்கள். ஆனால் நாங்கள் அனாதைகளாக ஓலை குடிசைகளில் மழை வெள்ளத்திற்குள் சுகாதார சீர்கேடுகளுடன் வாழ்ந்து வருகிறோம். எனவே இலங்கை ஜனாதிபதி தலையிட்டு ராணுவத்தினரிடம் இருந்து எமது காணிகளை மீட்டு எமது மேல் குடியேற்றத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என பொலிகண்டி அகதிகள் முகாமில் வசிக்கும் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நாங்கள் வரையில என்னுடைய கணவரும் நானும் ஒரு பிள்ளையும் மட்டும்தான் அவள் 8 மாதம் உதவம்பளை பிள்ளைக்கு 8 மாதத்தோடு வந்த நாங்கள். இங்கே வந்து 5 பிள்ளைகள், எங்களுக்கு பிறகு 4 பிள்ளைகள் வந்த அந்த பிள்ளைக்கு பிறகு 4 பிள்ளைகள் பிறந்தது. அதோட 5 பிள்ளைகள் இவர் 2007 மோசம் போட்டார் ஹார்ட் அட்டாக் வந்து. அப்போ சரியான கஷ்டம். இந்த வீடெல்லாம் முன்னுக்கு புனர்வாழ்வு ஒரு சின்ன கொட்டில் வந்து நிலம் எல்லாம் சாணியால் மழகி அப்படி தான் இருந்த நாங்கள். பிறகு அந்த UNHCR அப்படி தார சகரங்கள் விலைகள் அதுகளை வச்சு தான் நாங்கள் வீடு போட்டு கொண்டு இருந்தோம். நாங்கள் இப்போவும் அவையில் தான் நடக்கிற அந்த தகரம் அதுகள் தர தர சும்மா சின்ன நாங்கலைஞ்சால போட்டு அதில் தான் இருக்கிறோம். இப்போவும் அவை தான் சரி ஏஜிஏ ஆலய தருவினம் அப்படி தந்து தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு சரியான புள்ளிகள் 5, 4, 6 சரியான கஷ்டம் இந்த வீடு. அப்போ அவையில் ஏஜிஏ சடசுர கூட சொல்லிவினம் அங்கே வீடு விடாட்டுக்கு இடையில தரோம் அப்படி இப்படினு சொல்லிவினம். ஆனால் நாங்கள் எங்களோட இடத்த விட சொல்லி தான் இப்போ கேட்டுக்கொண்டிருக்குறோம். எங்களோட இடத்த விட்டாலும் எங்களோட வீடு கட்டுறதை மிஞ்சி காணி இருக்குது. எங்களுக்கு எங்களை விட்டானே இல்லை. நாங்கள போய் எல்லாரையும் நான் கேட்குறேன்னே போராட்டத்துக்கு ஹெலானி சந்தியில் சென்று போயின்னு இருக்கு. ஆமியிட சென்று போயின்னு இருக்கு. பின்னாலே இந்த காணி இருக்குது. 2.5 பிறப்பு காணி இருக்குது. வீடு கட்ட மிஞ்ச வடவாக காணும். ஆனால் இப்போ நாங்கள் ஆட்டியோ காணி கேளம்ப செல்லுவினம் அதெல்லாம் கேட்டுக்கொண்டு வேதனையோடு இருக்கிறோம். மண்ணும் செல்லாமலாது ஒரு தரையை மண்ணும் கேட்காமலாது திரும்ப திரும்ப வீட்டை பிடுங்கி போடாமலாது அப்படியான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். எங்களோட இடம் விட்டு தந்தால் தான் நல்லது. எல்லாடிக்கும் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எங்களோட மாம் தலைவர் மேர் எங்களோட சங்க தலைவர் மேருக்கு இடக்கிட கேட்பேன். இலங்கையில் உள்ள பல நிறுவனங்களில் உரிமையாளர்கள் குடும்பத்துடன் வெளிநாடுகளில் குடியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த நிறுவனங்களால் தமது செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையிலேயே அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. அத்துடன் மற்றொரு குழுவும் வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வெளிநாடு செல்வதற்கு முன்னர் இந்த நாட்டில் உள்ள சொத்துக்களை விற்க முயற்சித்த போதிலும் கொள்வனவு செய்பவர்களை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அது பிரச்சனையாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த மாதம் எகிப்தில் நடைபெற உள்ள ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாலைதீவின் சபாநாயகருமான முகமது நசீத் மற்றும் நோர்வேயின் முன்னாள் சுற்றாடல் மற்றும் காலநிலை அமைச்சர் எரிக் சொல்ஹேம் ஆகியோருடன் இது தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதியின் சுற்றாடல் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகர் ருபன் விஜயவர்தனவும் பங்கேற்றுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. திருத்த பணிகள் காரணமாக கடந்த ஜூன் மாதம் இடைநிறுத்தப்பட்ட நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் 2 அலகு அடுத்த 2 வாரங்களில்
தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்படும் என்று மின்சார சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய 300 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட உள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் தலா 300 மெகாவாட் கொண்ட 3 அலகுகள் செயற்படுகின்றன. அதன் 2வது அலகு திருத்தப்பணிகளுக்காக நிறுத்தப்பட்டுள்ளதோடு 1வது மற்றும் 3வது அலகுகளின் செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. இதன்படி நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து தேசிய மின் கட்டமைப்புடன் 600 மெகாவாட் மின்சாரம் இணைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 26ஆம் வரையில் தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் 2 நிலக்கரி கப்பல்களுக்கான முட்பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் ட்விட்டர் பதிவொன்றில் குறிப்பிட்டுள்ளார். வேல் மாகாணத்தில் செயற்படுகின்ற 24 பாதாள கும்பல்கள் அடிவளம் காணப்பட்டுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். அவர்களில் தலைவர்களாக செயற்படும் 12 பேர் தற்போது துபாயில் வாழ்ந்து வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த 24 கும்பல்களில் தற்போது 300 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்களை கைது செய்வதற்கான அனைத்து தகவல்களும் ஏற்கனவே அனைத்து காவல் நிலையங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களை கைது செய்வதற்கு மேல் மாகாணத்தில் 24 மணி நேரமும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தப்பியோடிய நபர்களை துபாயில் இருந்து நாட்டுக்கு அழைத்து வருவது ராஜதந்திர ரீதியாகவும் சர்வதேச காவல்துறையின் ஆதரவுடனும் நடைமுறைப்படுத்தப்படும் என தேசபந்து தென்னக்கோன் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 58 ராணுவ அதிகாரிகள் வெளிநாடுகளில் கைது செய்யக்கூடிய அபாயத்தை எதிர்நோக்கி வருவதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கமைய இலங்கையைச் சேர்ந்த 58 ராணுவ அதிகாரிகளை வெளிநாடுகளில் வைத்து கைது செய்ய முடியும் என்று தெற்கு ஊடகம் ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த ராணுவ வீரர்களின் பெயர் பட்டியல்களை தீர்மானத்தை சமர்ப்பித்த 31 நாடுகளுக்கு அனுப்பி வைக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 6ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவு 20 நாடுகள் வாக்களித்தன. இதேவேளை இந்த தீர்மானத்தை 3/2 பெரும்பான்மை பலத்துடன் நிறைவேற்றிக் கொள்வதற்கு சுமார் 18 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை புலி ஆதரவு புலம்பெயர் சமூகம் செலவிட்டுள்ளதாக தெற்கு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.